ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவிலே இப்ப இருக்க முன்னணி மாஸ் ஹீரோஸ்ல ஒருத்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம தல அஜித் தான். நம்ம தல அஜித் நடிச்சு வெளிவர உள்ள விஸ்வாசம் படமானது, இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து மார்ச் மாசம் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த படத்துல நயன்தாரா வந்து அஜித்துக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இந்த படத்துல டி இமான் வந்து இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க. டி இமானுக்கு அஜித் படத்துல முதன்முறையா இசையமைக்கிற படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விஸ்வாசம் தான். இந்த படத்துல பணிபுரியது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கு அப்படின்னு வந்து இமான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வாய்ப்புக்காணி நான் பல வருஷங்களா வந்து காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் படத்துல இசையமைக்கிறதுக்காண்டி நிறைய பேர் வந்து போட்டி போட்டு இருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜிகர்தண்டா, கபாலி, கொடி, பைரவா இந்த படங்களை இசையமைச்ச சந்தோஷ் நாராயணன் ஒரு கல்லூரி ஃபங்க்ஷன்ல அஜித் படத்துக்கு இசையமைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆசை வந்து விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரஜினி நடிச்ச காலா படத்துல இவங்க தான் இசையமைச்சிருக்காங்க. ரஜினி படத்துக்கே வந்து இசையமைச்ச இவங்க அஜித் படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. இந்த ஆசை வந்து அவங்களுக்கு நிறைவேறுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.